கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருஷத்தினுடைய இறுதி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். 11 மாதங்களும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார், ஆசீர்வாதமாய் நடத்தினார். இன்னும் கர்த்தர் நம்மை செம்மையாய் நடத்தி ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட, குறைவு என்று சொல்ல ஒன்றும் இல்லாமல், ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட புதிய ஆண்டுக்களை பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் செய்வார் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமீன். எல்லாம் சத்தம் ராமீன் சொல்லுங்க. ஆமீன். பிரயத்தலாம். உபாகமம் 11 அதிகாரம் 12 வசனம். உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீ சுதந்திரிக்க போகிற தேசம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள், ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள், ஒரு புதிய பணிக்குள்ளே நுழைகிறார்கள், ஒரு புதிய ஊழியத்தின் பாதை தொடங்குகிறது. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் என்று அந்த வருஷத்தை குறித்து, அந்த வாழ்க்கையை குறித்து, அந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு வாக்கு தத்தமாக இங்கே பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நீ சுதந்திரிக்க போகிற அந்த தேசம், அந்த தேசத்திலே வருஷத்தினுடைய தொடக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு மட்டுமாக, எல்லா ஆண்டுகளிலே 2017, 2018 என்று அல்ல, எல்லா ஆண்டுகளிலே வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு மட்டுமாய் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நேற்றைய தினத்தில் இந்த வசனத்தை அதிகமாக தியானித்து கொண்டிருப்பேன். இப்போது ஆண்டு தொடக்கத்தில் இதை தியானிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த முடிவு மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். 2017 ஜனவரியில் மாத்திரமல்ல, 2017 டிசம்பரிலே எந்த ஆண்டாக இருந்தாலும் சரி, ஆண்டின் தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அதனால் தான் பிரசங்கியில் வாசிக்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. முடிவு எப்படி இருக்கு? இப்போ இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, முடிவு நல்ல முடிவாக இருக்கும். இந்த முடிவை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பற்றி கொண்டு ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக பிரியமானவர்களே, யோபு 8:7 வசனத்திலே வாசிக்கிறோம். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். இது இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஜெப குறிப்பு. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முடிவு மட்டுமாக உம்முடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கு. உம்முடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்குமானால் இந்த முடிவு சம்பூரணமாக இருக்க வேண்டும். சம்பூரணமாக இந்த முடிவு எல்லாவற்றிலும், இந்த வருஷம் முடியும் போது எல்லாவற்றிலும் நிறைவுள்ளதாக முடிய வேண்டும். வாழ்க்கை முடியும் போது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் முடிவு மட்டுமாக உங்களுடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்குது. எந்த காரியத்தில் உங்களுக்கு குறை இருக்கு? கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆனால் இந்த ஒரு காரியம் குறைவுபடுது. இந்த ஒரு காரியத்தை எப்படியாவது நிறைவேற்றும். என்னுடைய முடிவு
சம்பூரணமாக இருக்க வேண்டும். முடிவில் இந்த ஒரு குறை இருந்துச்சு, இந்த குறையோடு இந்த வருஷத்தை தொடங்கினேன், இந்த குறையோடு இந்த வருஷத்தை தொடங்கினேன், இந்த குறை அப்படியே இன்னும் குறையாகவே இருக்குது, என்ன ஆண்டவரே என்று சொல்லாதபடிக்கு. பிரியமானவர்களே, இந்த பெர்ஃபெக்ஷனை குறித்து, பூர்ணத்தை குறித்து சொல்லியிருக்கிறேன். பூர்ணம் என்பது எல்லாம் முடிந்து விட்டது என்றால், எல்லாம் முடிந்து விட்டது என்றால். ஒரு பையன் நாலாப்பில் எல்லா படமும் எழுதிட்டான், நாலாப்பும் பாஸ் பண்ணிட்டான், பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டான், எல்லா படத்துலேயும் நூற்றுக்கு நூறு நாலாப்பு. அதுக்காக அவனுடைய வாழ்க்கையிலே பாடம் முடிந்து விட்டது என்றால், ஐந்தாப்பு பாடம் படிக்கணும். ஐந்தாம் வகுப்பில் எல்லாம் நூற்றுக்கு நூறு பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டான், காலேஜில் எல்லா பேப்பர்ஸும் கிளியர் பண்ணிட்டான், பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டான். அப்போ பெர்ஃபெக்ஷன் மேலே போயிட்டே இருக்கும். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சம்பூர்ணமாக முடிய கிருபை செய்யணும். குறைய கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, இந்த ஒரு காரியம் குறைபடுது ஆண்டவர், கர்த்தர் பார்த்து கொள்வார், மலையிலே பார்த்து கொள்ளப்படும். அந்த ஒரு காரியத்தையும் கூட கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கார். யாவே ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஈசாக்கு கேட்குறான், எப்பா நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, பலியிட போகிறோம், பலியிட ஆடு எங்கப்பா? ஒரு காரியம் குறைப்படுது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கப்பா? கர்த்தர் பார்த்து கொள்வார், மலையிலே பார்த்து கொள்ளப்படும். பிரியமானவர்களே, எங்களுடைய மகளின் திருமணத்துக்கு முன்பாக நடந்த ஒரு வைபவத்தில் உங்களில் அநேகர் வந்திருந்தீர்கள். ஒரு அருமையான தேவனுடைய தாசன் இந்த வார்த்தையை வைத்து சொன்னார். அன்றைக்கு எனக்கு அது ஒரு தீர்க்க தரிசனமாக வந்தது. மறுநாள் திருமணம், அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், ஒரு காரியம் குறைபடுகிறார், அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு காரியம் குறையப்படுகிறது, ஒரு காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், குறை வர விட மாட்டார். ஹலேலூயா. பிரியமானவர்கள், எந்த காரியத்தில் குறைவு இருக்குது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க பெரிய பெரிய சிங்கங்கள், பெரிய பெரிய தலைவர்கள், அதிபதிகள், பணக்காரர்கள், முதலாளிகள், சிங்கக்குட்டிகள், அவங்க தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருப்பார். அவங்களுக்கு நன்மை குறையப்படலாம். ஆனால் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கோ, ஆட்டுக்குட்டிகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது, ஒரு நன்மையும் குறையப்படாது. பிரியமானவர்களே, அப்போ முடிவில் சம்பூர்ணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். அடுத்த ஆண்டு பிரச்சனை அடுத்த ஆண்டுக்கு, இந்த ஆண்டை முடிக்கும்போது ஆண்டவரே முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இது ஒரு பெரிய வாக்கு தத்த செய்தி என்பதை விட உங்களுக்கு ஜபம், ஜப குறிப்பு சம்பூரணமாக இருக்க வேண்டும் ஆண்டவர். ரெண்டாவது ஜப குறிப்பு சங்கீதம் 37:37, மிக எளிமையாக நினைவைத்து கொள்ளலாம். சங்கீதம் 37:37, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவைகளை, செம்மையானவர்களை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், அன்றைய சமாதானத்தோடு இந்த வருஷத்தை நான் முடிக்கணும். சமாதானம் என்பது நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இட் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் வார், பீஸ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் வார். சமாதானம் என்பது சண்டை இல்லாமல் இருப்பது சமாதானம் அல்ல. சமாதானம் என்பது ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம். இன்னொரு விதமாக சொன்னால், சமாதானம் என்று சொல்வது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆவிக்குரிய ஆயுதம், ஒரு ஆவிக்குரிய ஆயுதம்.
இந்த ஆவிக்குரிய ஆயுதத்தை வைத்து நாம் சில சத்துருக்களை தாக்கவும் முடியும். இந்த ஆவிக்குரிய ஆயுதத்தை வைத்து நம்மை பாதுகாக்கவும் முடியும், நம்மை பாதுகாக்கவும் முடியும். இந்த சமாதானங்கிற வெப்பம் நமக்கு இருக்குமானா, நமக்கு விரோதமாய் வருகிற கவலை, நமக்கு விரோதமாக வருகிற ப்ரெஷர், நமக்கு விரோதமாய் வருகிற டென்ஷன், நமக்கு விரோதமாய் வருகிற சோர்வு, அதெல்லாம் தாக்கிடலாம், உடச்சி நொறுக்கிடலாம். சமாதானங்கிற ஒரு ஆயுதம் நமக்குள்ளே இருக்குமானால் பிசாசு சோர்வை கொண்டு வர, குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வர, கணவன் மூலமாய் மனைவி மூலமாய் உற்றார் உறவினர் மூலமாய் நமக்கு வேதனையை கொண்டு வருகிறான். நமக்குள்ளே சமாதானம் என்ற ஒரு ஆயுதம் இருக்குமானால் அந்த பிரச்சனைகளை தவிடுபடியாக்கிடலாம். நாமும் சோர்ந்து போகாதபடிக்கு, நாமும் அழிந்து போகாதபடிக்கு, டிப்ரெஷன், ஒரி, ஆங்ஸைட்டி, எதிர்பார்ப்பு எல்லாத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கும். சத்துருடைய ஆயுதங்களை தாக்கும், நாம் அழியாதபடி காக்கும். இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம். சமாதானம் சமாதானம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம். இந்த சமாதானம் மாத்திரம் நமக்குள்ள பூரணமாக இருக்குமே ஆனால் சமாதானம் நதி போல் இருக்குன்ட்டுருக்கு, அப்படி தண்ணி போல் பாய்ந்து வருமே ஆனால் பிரியமானவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்ம அசைய மாட்டோம், ஆடவும் மாட்டோம், அசையவும் மாட்டோம். எந்த சூழ்நிலையும் நம்மை சோர்வடைய செய்யாது. லாபமானாலும் நஷ்டமானாலும், நன்மையானாலும் தீமையானாலும், எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். கழுகு தன் கட்டின கூட்டினை கலைக்கும். என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு மாற்றம் வரும்போது நான் சபையில் எழும்பி சாட்சி கொடுத்தேன். பையன் 23 வயசு இருக்கும், 23 வாலிப பையனாக சாட்சி கொடுத்தேன். கர்த்தர் தான் கட்டின கூட்டினை கலைக்கிறார். அப்போ எதற்கு ஏதுவாக? நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக. ஒரு பெரிய சமாதானம். 23 வயது வாலிப பையன், என்னுடைய நிர்வாக முதல்வர் கேட்கிறார், எப்படி உங்களால் இவ்வளோ கூலாக இருக்க முடியுது? இப்போ என்ன செய்யுது? எனக்குள்ள சோர்வு பலவீனத்தை கொண்டு வருகிற இந்த தீய சக்தியை இந்த சமாதானம், தேவ சமாதானம் அடித்து நொறுக்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த ஆயுதம் உங்களுக்குள்ளே வேணும், அந்த சக்தி உங்களுக்குள்ளே வேணும், அந்த ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம் உங்களுக்குள்ளே வேணும். அப்போ தான் கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ முடியும். நம்ம மற்றவங்கள்ட்ட வருத்தப்பட்டு பாரஞ்சவங்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சஞ்சலப்பட்டு கொண்டு அலசடிப்பட்டு கொண்டு பதஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் கிறிஸ்தவர்களாக வாழவில்லை. கிறிஸ்தவர்களாக வாழுகிறவர்கள் பாரம் சுமந்து தவிக்க மாட்டார்கள், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், அப்படியானால் பதறுகிறவன் விசுவாசி இல்லை. புரியுதான் உங்களுக்கு சொல்கிறது? விசுவாசிக்கிறவன் பதறான் என்றால் அதனுடைய கான்வர்ஸ் மறுபக்கம் பதறுகிறவர்கள் விசுவாசிகள் அல்ல. இன்னும் எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் விசுவாசியாக இல்லையா என்று வேறு யாரும் உங்களை சொல்ல வேண்டாம். ஒரு காரியத்தை கண்டு ஒரு முடிவை கண்டு நீங்கள் பதறாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் விசுவாசி. ஐயோ என்னாகுமோ 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 என்று பதறினீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசிகள் அல்ல. அப்படி தானே? என்னை கூப்பிட்டு வச்சுட்டு எங்களெல்லாம் விசுவாசி இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கோபப்படாதீங்க. பதறுகிறவர்கள் விசுவாசியாக இருக்க முடியாது, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ நமக்கு வேண்டிய இந்த முடிவில் பெரிய காரியம் சமாதானம். பிரியமானவர்கள், தேவ சமாதானம், சமாதானத்தின் தேவன், பீஸ் ஆஃப் காட், காட்ஸ் பீஸ்,
அவர் தேவ சமாதானத்தை, சமாதானத்தின் தேவன் நமக்கு தருவார். தேவ சமாதானத்தை, சமாதானத்தின் தேவன் நமக்கு தருவார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்? கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வருது, சிலுவை வருது. நீங்கள் எனக்கு சிலுவையே வேண்டாம் அப்படியே இல்லை, அப்படின்னா நம்ம கிறிஸ்துவில் இருக்க முடியாது. இயேசு சொல்லுகிறார், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கிறார். உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கிறார். சிலுவை என்று சொல்வது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, பாடு என்று சொல்வது நமக்கு மாத்திரம்தான் பாடு இருக்கா? உங்கள் பணித்தளத்தில் உங்களுடைய உற்றார் உறவினரை யோசித்து பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற பாடுகளை விட யாருக்காவது கூட இருக்கா, குறையாக இருக்கா? பிரியமானவர்களே, எல்லாருக்குள்ள பாடுகள் தான் நமக்கு, நமக்கு ஒன்றும் வித்தியாசமான பாடுகள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், குடிகார கணவனோடு வாழ்கிற பெண்கள் இருக்கிறாங்க, துன்மார்க்கமான நியாயவஞ்சகமான பெண்களோடு வாழுகிற கணவன்மார் இருக்கிறாங்க உலகத்தில். உங்கள் கணவன் விசுவாசி, உங்கள் மனைவி விசுவாசி. பிரியமானவர்களே, ட்ரக் அடிக்ட்ஸ் பிள்ளைகளை வச்சுட்டு சமாளிக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். ஏதோ ஒரு சின்ன காரியம் தவறு செய்யலாம், இல்லை மார்க் ஒரு 10 மார்க் குறைய எடுக்கலாம், உடனே ஐயோ என் பிள்ளை படிக்க மாட்டேங்கனே, படிக்க மாட்டேங்கனே, படிக்க மாட்டேங்கனே, படிக்க மாட்டேங்கனே, இந்த தூணில் மோதி அந்த தூணில் மோதி நம்மளால் கிறிஸ்தவ நேச்சரை வெளிப்படுத்த முடியாமல் போயிடுது. உங்கள் மனைவியை விட மோசமான மனைவியோடு வாழ்கிற ஆண்கள் இல்லையா? உங்கள் புருஷனோட மோசமான புருஷனோடு வாழ்கிற பெண்கள் இல்லையா? உங்கள் பிள்ளைகளை விட மோசமான பிள்ளைகளை வைத்து பாதுகாத்து அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய்து என் பிள்ளையை போல் வேறு பிள்ளையே கிடையாதுன்னு மெச்சிக்கொள்ளுகிற பெற்றோர் இல்லையா? ஏன் கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து நீங்களே நொந்து கொள்ளுகிறீர்கள்? உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்களே தொலைக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நல்லா சந்தோஷமாக அந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். முடிவு சமாதானம். என்ன நான் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, தட் த பீஸ் தட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா புத்திக்கும் மேலானது, நல்ல சந்தோஷமாக சமாதானமாக இருங்க. அப்போ நம்ம பார்த்தோம், பிரியமானவர்களே, முடிவு சம்பூர்ணம், முடிவு சமாதானம். சங்கீதம் 73:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். முடிவு மகிமை. 73 சங்கீதத்தில் ஒரு நிறைய கேள்விகளை கேட்பார், இது புரியலை, அது புரியலை. துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்க்குறேன், அவன் நினச்சதெல்லாம் அவனுக்கு நடக்குது, அவன் கிணத்துல தண்ணி நிறைவாக வருது. ஆண்டவர், இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நரற்படும் வேதனை அவனுக்கு இல்லை, மனுஷருக்கு வருகிற சாதாரண கஷ்டங்கள் கூட அவனுக்கு இல்லை, நல்லா இருக்கிறான். நான் நாள்தோறும் பாதிக்கப்படுறேன், டெய்லி எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்படுறார். பிறகு ஒரு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணுறார், என்ன கர்த்தருடைய சமூகத்தில் போய் கேட்கறது என்ன. அவனுக்கு சருக்கலான இடத்துல கர்த்தர் நிறுத்துகிறான். ஒரு நிமிஷத்தில் அவன் அழிந்து போகிறான். என் முடிவை நான் சிந்திக்கிறேன். முடிவு பார்த்தா சம்பூர்ணம், முடிவு சமாதானம்னு பார்த்தோம். இங்கே சங்கீதக்கார் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, முடிவு மகிமை, முடிவு மகிமை. பிரியமானவர்கள், தேவனால் வருகிற ஒரு மகிமை. உலக பிரகாரமாக மகிமை என்று சொல்லுவோமானால், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு குளோரி. ரோமர்கள் அதிகமாக விரும்பினது குளோரி ஆஃப் த கிங்டம், அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை. இன்னும் தத்துவ ரீதியாக மகிமை என்று சொன்னால், இருப்பதாக காணப்படுகிறது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று காணப்பட்டால் என்னுடைய வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார்,
கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் என்று காணப்படுமையானால், காணப்படுமையானால் அவர் கூட இருக்கிறார் என்று காணப்படுமையான, இட் சீமெத் தட் இட் அப்பியரத், இட் சீமெத் தட் இட் அப்பியரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதாக காணப்படும், இட் அப்பியர்ஸ். இந்த வருஷத்தின் முடிவில் உங்கள் ஆஃபீஸில் சொல்ல போகிறாங்க, உண்மையாகவே நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரு, நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும். இப்படி ரெண்டு பேர் சொல்கிறது, அவங்க சொன்னாலும் சொல்லட்டாலும், அப்படி வெளியே கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னு காணப்படுமானா உங்கள் வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை, முடிவில் மகிமை விளங்கும். உங்கள் கூட இருக்கிறத கர்த்தர் எப்படி ஆகிலும் காண்பிப்பார். உங்கள் சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, இந்த ஊழியம், இந்த ஊழியம் ஒன்றுமே இல்லை, அழிந்து போயிடும் அப்படின்னு நாலு பேர் சொல்லலாம். ஊழியம் அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். பெரியமானவர்களை விடையிருந்து பார்ப்பாங்க, கர்த்த ஊழியத்தை மகிமைப்படுத்துகிறார், கர்த்தர் ஊழியத்தை மகிமைப்படுத்துகிற விடையிருந்து பார்ப்பாங்க. பெரியமானவர்களை, கர்த்தர் உங்களோடு கூட, உங்கள் குடும்பத்தோடு கூட, உங்கள் ஊழியத்தோடு கூட இருப்பதாக காணப்படுவது தான் மகிமையான வாழ்க்கை. ஒரு ராஜா, அவர் ராஜாவாக காணப்படணும், அவர் ஒரு அடிமை போல காணப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவருடைய மகிமையை கண்டு பிதாவாகி ஒரே பிறன் அவருக்கேற்ற மகிமை இருந்தது. படித்தவர்கள் படித்தவர்களாக காணப்பட வேண்டாம், அதான் மகிமை. நான் சொன்னது போல் ராஜாக்கள் ராஜாக்களாக காணப்பட வேண்டும், அதான் அவருடைய மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. நாளைக்கு சொல்ல வேண்டும், மனோகரை பார்த்தோம், மனோகரோடு கூட அவர் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். எப்தாவை பார்த்தோம், கோயில் கோயிலும் ஓடுறான்ப்பா, எப்தாவோடு அவன் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, முடிவிலே மகிமை விளங்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வெளிப்படுமோ அப்பொழுது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிறார் என்று அர்த்தம். பிரைஸ்தலா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிற, நீதிமொழிகள் 23:18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் அற்றுப்போவதில்லை, முடிவிலே அது காணப்படும். நீங்கள் நம்புகிறது, இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள். பிரியமான மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம். இது எனக்கு ரொம்ப செம்மையாக தோன்றுது அப்படின்னு நினைப்பாங்க சார், ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, முடிவு மரணமாயிடும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் பணித்தளத்தில் பார்க்குறாங்க, என்னம்மா இது என்ன ஆச்சு, கர்த்தர் செய்வார், என்ன கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வாருங்கிறே, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். நான் நம்பியிருக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் கண்டிப்பாக எனக்கு இதை செய்வார்.
கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். குதிரையை நம்புகிறவர்கள், குதிரையினுடைய பலத்தை நம்புகிறவர்கள், குதிரையினுடைய வீரியத்தை நம்புகிறவர்கள் ஒருவேளை வெட்கி லட்சிய அடைவார்கள். பணபலத்தை நம்புகிறவர்கள், புயபலத்தை நம்புகிறவர்கள், தங்களுடைய சாமர்த்தியத்தை நம்புகிறவர்கள் ஒருவேளை வெட்கி லட்சிய அடையலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள், குறிப்பாக மனுபுத்திரருக்கு முன்பாக, உங்களுடைய உற்றார் உறவினருக்கு முன்பாக, சுற்றத்தாருக்கு முன்பாக, உடன் பணி செய்கிறவர்களுக்கு முன்பாக, நீங்கள் கர்த்தரையே நம்பியிருக்கிறீர்கள், கர்த்தரையே சார்ந்திருக்கிறீர்கள், பிரியமானவர்கள், நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்புகிறது மனுஷராலே வரும் என்றல்ல, நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும். இந்த நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. இந்த முடிவு என்று சொல்லுவது ஏதோ கடைசியில் சாக போகும்போது வருகிற முடிவு அல்ல. இந்த காரியத்துக்காக நம்பினீர்கள், அதற்கு முடிவு வரும். இன்னொரு காரியத்துக்காக நம்புவீர்கள், அதற்கு முடிவு வரும். அடுத்த மாதம் இன்னொரு காரியத்துக்காக கர்த்தரை நம்புவீர்கள், அதற்கு முடிவு வரும். பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும், கர்த்தரே வழி திறப்பார் என்று நம்புவீர்கள், கர்த்தர் வழி திறப்பார். அந்த பிள்ளைக்கு பிரசவம் ஆக வேண்டும் என்று நம்புவீர்கள், குழந்தை பிறக்கும். அப்போ நம்பிக்கை என்று சொன்னோன்னு இதோடு முடிந்து போய்விட்டது என்றல்ல. இப்போது நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அது கர்த்தராலே வரும். அப்புறம் இன்னொரு காரியத்துக்காக கர்த்தரை நம்புவீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை மகிமையில் சேர்ப்பார் என்று நம்புவீர்கள். எப்படி நீங்கள் நம்புகிறதெல்லாம் கர்த்தராலே வருகிறதோ அதே போல் கர்த்தர் நம்மை மகிமையிலையும் கொண்டு சேர்ப்பார். பிரியமானவர்களே, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் நம்ப தொடங்கும்போது கர்த்தர் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நம்ப தொடங்கும்போது எப்படி கர்த்தருடைய கண்கள் மேல் இருந்ததோ அதே போல் அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். புரியுதா? ஒரு கருத்து அறிக்கும் போது ஆண்டவர் நல்ல பிரசவத்தை கொடுப்பார் அப்படின்னா தொடக்கத்தில் நம்புறீங்க. கருத்தருக்க உதவி செய்த கர்த்தர் எனக்கு நல்ல பிரசவத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்புகிறீங்க. அப்படியானா தொடக்கத்தில் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்த கண்கள் முடிவு மட்டுமாக உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் பிரசவம் மட்டுமாக உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கருத்தை புரிந்து கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக, அந்த நம்பிக்கை நிறைவேறும் மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். முடிவு இல்லை, தெரியும். நீங்கள் நம்பினது வீணாகி போகாது. நீங்கள் விளங்குவதற்காக சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன். தொடக்கத்தில் நம்பினீங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எப்போ தெரியும்? முடிவில் தெரியும். முடிவில் தெரியும். நீங்கள் நம்பினது அவராலே வரும்போது தெரியும். அதுக்காக கர்த்தரை நம்பினா அது வந்துடுச்சு. பிறகு இன்னொரு காரியத்துக்காக நம்புவீர்கள், அது கர்த்தராலே வரும். இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய காரியங்கள்லாம் வரும். அங்கே தான் விசுவாசி தன் விசுவாசி என்பதை வெளிப்படுத்துகிறார். அங்கே தான் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு குறிப்பு. அப்போ முடிவு சமாதானம், முடிவு சம்பூர்ணம், முடிவு மகிமை, முடிவு நம்பிக்கையின் ஒளி. பிரியமானவர்களே, ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்று சொல்வது கர்த்தர் உங்களை குறித்திருக்கிற நோக்கம், ஒரு ப்ராஃபசி, ஒரு விஷன், ஒரு குறித்த காலத்துக்கு வைத்துக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அந்த தரிசனம் அந்த காலம் வரும்போது அது விளங்கும். இப்போ முட்டைக்குள்ளே கோழி இருக்குது, முட்டைக்குள்ளே கோழி இருக்குது. நீங்கள் முட்டையை உடச்சி பார்த்தா கோழி தெரியுமா? யாராவது முட்டையை உடச்சி பார்த்து
அத ஒரு மைக்ரோஸ்கோப் கீழ வச்சு அந்த வெள்ளக்கரு மஞ்சக்கரு அந்த ஜவ்வு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு பாருங்க. யாராவது கோழி பார்த்துருக்கீங்களா? நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா முட்டைக்குள்ள? அது அந்த குறித்த காலத்துல தான் விலங்கு இங்க காணப்படும். நம்ம முட்டையை உடச்சி பார்த்தீங்கன்னா இல்லை கோழி இருக்குன்னு சொன்னீங்களா, கோழி இருக்குன்னு சொன்னீங்களா, கோழியை காணுமே கோழியை காணுமே அப்படின்னா எவ்வளோ பைத்தியகரத்தனமாக இருக்கும். அந்த முட்டைக்குள்ளே தான் கோழி இருக்குது. கோழிக்குரிய மூக்கு இருக்குது, கோழிக்குரிய கண் இருக்குது, கோழிக்குரிய இறகு இருக்குது, கோழிக்குரிய கால் இருக்குது, கோழிக்குரிய சிறகு இருக்குது, கோழிக்குள்ள எல்லாம் அந்த முட்டைக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் முட்டையை உடச்சி பார்த்தா தெரியவே தெரியாது. இல்லை முட்டையை உடச்சி இது இறகு, இது சிறகு, இது கால், இது கோழிக்க கண், யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு வெள்ளக்கரு மஞ்சக்கருவை பார்த்துட்டு ஐயோ இன்னும் தரிசனம் நிறைவேறலையே, எனக்கு குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலையே அப்படின்னா அது குறித்த காலத்தில் தாங்க விளங்கும். தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியம் முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. பார்த்தா பொய் மாதிரி இருக்குது. இந்த முட்டைக்குள்ளே கோழி இருக்குது, கோழி இருக்குன்னா பொய் மாதிரி இருக்குது. இது பொய் மாதிரி இருக்குது, அது பொய் இல்லைங்க. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு. அந்த முட்டை குஞ்சு பொறிக்கணும்னா டைம் ஆகும். தாமதித்தாலும் அதற்கு காத்துரு, அது நிச்சயமாய் வரும். அந்த முட்டைக்குள்ளேருந்து கோழி நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை அப்படின்னா என்னைக்கு இது வெளியே வரணுமோ அதுலேருந்து ஒரு நாள் தாமதிக்காது. குழந்தை கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்குமானால் எந்த டேட்டில் எந்த மணிக்கு வரணுமோ அந்த டயத்துக்கு தானாக வெளியே வந்துடும். அது தாமதிக்காது, அது தாமதிக்காது. நம்மளும் டிலே பண்ண முடியாது, நம்மளும் அட்வான்ஸ் பண்ண முடியாது. கத்தி கத்தி வச்சு வெட்டி கொத்தி குதறதை பற்றி நான் பேசலை. அது தாமதிப்பது இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, வெறும் முட்டை கோழிக்காக அல்ல, குழந்தைக்காக அல்ல, உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு திட்டம், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தை, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தை. என்றைக்கோ ஒரு நாள் சொன்னார், நல்ல ஆழமாக கர்த்தர் பேசின, நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் முட்டையை குலுக்கி குலுக்கி பார்க்காதீங்க. முட்டையை குலுக்கி குலுக்கி பார்த்தா என்ன ஆகிடும் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். கூழாயிரும். அந்த முட்டையில் இருக்கிற வெள்ளக்கரு மஞ்சக்கரெல்லாம் எல்லாம் சேர்ந்து கூழாக மாறிடும். அப்புறம் கோழியும் வராது, குஞ்சும் வராது, சேவலும் வராது. ரொம்ப முட்டையை குலுக்கிடக்கூடாது. அதேமாதிரி ஆண்டவர் நீ கீழாகாமல் மேல் ஆவாயின்னு சொன்னார், கீழாகாமல் மேல் ஆவாயின்னு சொன்னார், என்ன ஆண்டவர் இன்னும் ஆகலை இன்னும் ஆகலைன்னு சொல்லி கொஞ்சம் உடச்சி பார்க்குறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படியெல்லாம் உடச்சி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தரிசனம் கட்டு போயிடும். ஒரு பெரிய விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்குது. ஒரு ஆழம் விதைக்குள்ளே ஒரு ஆழம் மரம் இருக்குது. இத்தினோண்டு ஆழம் விதை, அந்த விதையை பிச்சு அதுக்குள்ளே மரம் இருக்கான்னு பார்த்தா மரம் வரும். இல்லை அந்த விதையை நட்டு வச்சுட்டு அப்பப்போ தோண்டி தோண்டி இந்த விதையில் மரம் வந்துச்சா, இந்த விதையில் மரம் வந்துச்சா, இந்த விதையில் இன்னும் வரலையே, இன்னும் வரலையே, இன்னும் வரலையே அப்படின்னா மரமும் வராது, ஒன்றும் வராது, விதை நாசமாக போயிடுங்க. கர்த்தவங்களை நம்ப பண்ணின வார்த்தையை அப்படியே பிடித்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, முடிவிலே அது விளங்கும் என்பது நேற்று இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும்போது தான் மூல மொழியில் அது முடிவில் அது விளங்கும் என்று சொன்னால் மூல மொழியில் என்ன இருக்குன்னு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கு. முடிவில் அது விளங்கும் என்று சொல்வது அட் தி எண்ட் இட் வில் பஃப் அப் அப்படின்னு இருக்கு. அப்படி பொங்கிட்டு வருமா? அது வரைக்கும் அடக்கிக்கிட்டு இருந்தது. மூல மொழியில் எபிரேய மொழியில் இந்த சொல்லினுடைய பொருள் இட் வில் பஃப் அப். இன்னொன்று அதனுடைய பொருள் இட் வில் ப்ரீத் அவுட், மூச்சு விட்டுமா. கோழி கொஞ்சம் உள்ளே உட்காந்துட்டு இருக்கு, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. ஒரு நாள்
அப்படின்னு மூச்சு விடும். பிரியமல்ல சில மொழிபெயர்ப்புகளை பார்த்தேன், கடைசியில் இட் வில் ஸ்பீக் அவுட், அப்படியே வாய் மூடிட்டு இருக்குது. அந்த தரிசனம் அப்படியே வாயை மூடிக்கிட்டு இருக்குது, மௌனமாக இருக்க மௌனமாக இருக்க மௌனமாக இருக்க அப்படியே சூடாகுது, பிறகு வெடிச்சுட்டு வந்துடுது, வெடிச்சுட்டு வந்துடுது. அந்த சாதாரண விதை, ஒரு அவரை விதை, அது அப்படியே மண்ணுக்குள்ளே இருந்தாக்கு மேலே மண் பாறை கல் கில் இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே தாண்டிட்டு வெளியே வந்து சின்ன விதை. இட் வில் பஃப் அவுட், இட் வில் கம் அவுட். நீங்கள் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. குறித்த காலத்துக்காக கர்த்தர் குறித்த ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அது வெளிப்படும். முடிவு நல்லதுங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் துதிப்பதற்காக ஸ்தோத்திரிப்பதற்காக இந்த சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, முடிவு சம்பூர்ணம், எந்த நன்மையும் குறையப்படக்கூடாது. இந்த காரியத்தை முடிச்சு தாருங்க, இந்த ப்ராப்ளத்தை முடிச்சு தாருங்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டை கட்டளையிடுங்க. முடிவு எப்படியாவது முடியணும் ஆண்டவரே, இந்த டிரான்சாக்ஷன் எப்படியாவது முடியணும். முடிவு சம்பூர்ணம், முடிவு சமாதானம். எத்தனை எத்தனைங்கிற எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், என்னுடைய எனக்குள்ளாக சமாதானம். இது ஏதோ வருஷத்தின் வயசின் ஆயுசினுடைய முடிவு என்றார். எல்லா சூழ்நிலையிலையும் அந்த பிரச்சனைக்கு முடிவு எனக்குள்ளே இருக்கிற சமாதானம். முடிவு மகிமை, மகிமை என்று சொன்னால் எல்லோரும் என்னென்னமோ பேசுகிறாங்க, முடிவில் கர்த்தர் அவங்க கூட இருக்காரு, கர்த்தர் அந்த குடும்பத்தோடு கூட இருக்காரு, கர்த்தர் அந்த ஊழியத்தோடு கூட இருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்தில் திடீரென்று உங்களுக்கு தெரிந்தது தான் சொல்கிறேன் விளக்கத்துக்காக, 35 குடும்பங்கள் நம்ம சபையை விட்டு திடீர்னு போயிட்டாங்க. அதில் போனதில் ஒருத்தர் சொன்னார், க்ரீம் ஆஃப் த சர்ச் போயிடுச்சுன்னார். நல்லா தசம பாகம் காணிக்கை கொடுத்து ஊழியத்தை தாங்குகிறவர்கள், சின்ன சபை ஆரம்ப நேரம். பிரியமானவர்களே, அப்போ நமக்கு இப்படி நல்ல தர கிடையாதுங்க, அப்போ நமக்கு சுற்று சுவர் கிடையாதுங்க. எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு, ஒரு 1.5 அடிக்கு ஒரு சுவர் உண்டு, அவ்வளோதான். இந்த அழகான ஜன்னல் கிடையாதுங்க, ஏசி கிடையாதுங்க, சீலிங் கிடையாதுங்க, ஓலை போட்டிருந்தோங்க. அந்த ஓலையும் அடிக்கடி சொல்லும், வானம் திறந்த பூமியும் மழை பெஞ்சால் உள்ளே கொட்டும். ஐயா அம்மா, 35 குடும்பங்கள் போனாங்க, க்ரீம் ஆஃப் த சர்ச் போயிட்டுன்னு சொன்னாங்க, என் ஆண்டவர் மாத்திரம் போகவே இல்லை. இன்றைக்கு எல்லா அநேகர் திரும்பி வந்துட்டாங்க, வெளியேருந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். அதாங்க மகிமை, அதான் மகிமை. அது யாரையும் வருத்தப்படுத்த முடியாத சொல்லலை, உங்களை அநேகருக்கு தெரிந்தது தானே. அவங்க போனனால இதெல்லாம் வந்துடுச்சு நான் சொல்லலை, அவங்க போனாலும் கர்த்தர் நம்மை கைவிடலை, அவங்க போனது வருத்தம் தான். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது காணப்படுவது பற்றி தான் மகிமை. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, முடிவு மகிமை. முடிவு நீங்கள் நம்புகிறது அவராலே வருவது தான் முடிவு. அது முடிவில் சாக போகும்போது வரும் என்றால், நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க, அந்த நம்பிக்கையினுடைய முடிவு நீங்கள் நம்பினது அவராலே வருவது. பிரியமானவர்களே, முடிவு அந்த தரிசனம் பஃப்அப் ஆகிறது. இன்றைக்கு புரியலை, இன்றைக்கு புரியலை, கண்டிப்பாக அது வெளிப்படும், கண்டிப்பாக அது காணப்படும், கண்டிப்பாக அது பேசும். அந்த காரியம் கண்டிப்பாக வெளிப்படும். இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களை குறித்த கர்த்தருடைய தரிசனம் அந்த கரெக்டான நேரத்தில் அது காணப்படும். அப்படி காணப்படுவது தான் முடிவு, அப்படி காணப்படுவது தான் அந்த தரிசனத்துக்குரிய முடிவு. அந்த கோழி குஞ்சு முட்டையிலிருந்து வருவது தான் ஒரு முடிவு. அதனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, முட்டை செத்து போச்சு என்றல்ல, அந்த முட்டைக்கிலிருந்து கோழி வருவது தான் அந்த காரியத்தினுடைய முடிவு. அதே போல் உங்களை குறித்த கர்த்தருடைய ஒரு நோக்கம் நிறைவேறுவது அது முடிவு.
அந்த முடிவு மகிமையாக இருக்கும். முடிவு நல்லது. வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கருத்தரித்ததிலிருந்து குழந்தை பிறக்கும் மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. திருமண வாழ்க்கையில் பிரவேசித்தது முதற்கொண்டு ஜீவியகாலம் மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்த்ததிலிருந்து தன்னுடைய படிப்பை முடிக்கும் மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு கட்ட தொடங்கினதிலிருந்து அந்த வீட்டை கட்டி முடிக்கும் மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியத்தினை தொடங்கினதிலிருந்து மகிமையாக அந்த ஊழியத்தை முடிக்கும் மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாரும் இருக்கிற இடங்களிலும் நின்று நன்றியோடு நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என் மேல், என் குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜனவரி மாதத்தில் எப்படி உம்முடைய கண்கள் என் மேல் இருந்தனவோ அதே போல் இந்த டிசம்பர் மாதத்தில் உம்முடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கின்றன. விசுவாசிக்கிற விடுதலையோடு கூட கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அந்த முட்டையின் மேலே கர்த்தருடைய கண்கள் இருக்கும். ஏனால் அந்த ஒரு கோழி முட்டையின் மேலே, அந்த காடை முட்டையின் மேலே கர்த்தருடைய கண்கள் இருக்கும். ஏனால் ஹலேலூயா ஹலேலூயா, ஏற்ற வேளையில் கர்த்தர் அதை விளங்க பண்ணுவாரே. ஆனால் குறித்த காலத்தில் அதை விளங்க பண்ணுவாரே. ஆனால் உண்மையில் கர்த்தருடைய கண்கள் இருப்பது எவ்வளவு நிச்சயம். குறித்த நேரத்தில் அது விளங்கும் சிஸ்டர், பிரதர். குறித்த நேரத்தில் அது விளங்கும் அருமையான சகோதரனே, சகோதரி, தம்பி, தங்கச்சி. குறித்த நேரத்தில் அது விளங்கும். ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது, அந்த முட்டை பொய் சொல்லாது, அந்த முட்டை பொய் சொல்லாது. குறித்த நேரத்தில் அது விளங்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கிறார். உண்மையாய் உம்முடைய சமாதானம், உம்முடைய சம்பூர்ணம், உம்முடைய மகிமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் விளங்கட்டும். அவர் நம்புகிறது உம்மாலே வரட்டும். ஆண்டவர் இயேசுவே, அவர்களை குறித்த உடைய தரிசனம் எழுத்தின்படியே நிறைவேறட்டும். உம்முடைய நாமத்தை உடைய பிள்ளைகளிலே மகிமைப்படுத்திக் கொள்ளும். முடிவு நல்லதாண்டவர், முடிவு நல்லதாண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்மை நிறைவோடு இந்த ஆண்டை நாங்கள் முடித்து எங்களுடைய வாழ்க்கையை தொடர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.